நேத்துல இருந்து இதே இடத்துல நிக்கிற, இன்னும் பஸ் வரல. லேடி பீச்சு நீ மூடிடுவா. வணக்கம் சார். என்ன கேஸ் சார்? திருட்டு கேஸா? ஏய் சிகரெட் குடுறா. ஆளே ஒரு மார்க்கமா இருக்கான்ல. ஒண்ணுதான் இருக்கு, பரவாயில்ல வாங்கிக்கலாம்டா குடுறா. ஏன் சார், என்ன சார் பஸ்ல நிக்கிற பொண்ணுங்களை கிண்டல் பண்ணானா சார்? ஆளை பாரு, தங்கச்சி என்னடா, தங்கச்சி என்ன அறிவு கட்டம் என்ன மச்சான? யாரையுமே நம்ப முடியல மச்சான். நல்ல பையனா தான் இருக்கிறான். ஏன் சார் கஞ்சா கஞ்சா கடத்தினானா சார்? கடத்திருப்பான் சார், களவாணி பையன் மூஞ்சப்ப ஏதாவது வச்சிருக்கியா? கடத்திருப்பான்னு நினைக்கிறேன், மூஞ்சியில் டொக்கு விழுந்துருக்கு. ஏன் சார் என்னதான் சார் கேஸு? ஐயா கேட்குறாங்கல்ல, என்ன தப்பு பண்ணுன்னு சொல்லி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே பஸ் ஸ்டாண்டில் இப்படி தான் தம் வச்சுட்டு இருந்தேன் பாத்தியா? சொல்த்திருந்தா தெரியும் அம்மனுது. சார் பொது இடத்துல சிகரெட்டு பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு சார். வர்றேன் சார். அண்ணன் வரேனே. வரமாம்மா. சார் வரேன் சார். வரேன் சார். நீங்கடா நீங்கள் வண்டி நிறுத்திட்டேன். இங்க ஆள காணோம், இங்கதான நின்றுட்டு இருந்தா. டேய் பெத்தப்பறா, நடு ரோட்ல சிட்டுக்குருவி லேகி வைக்கிற மாதிரி உட்கார்ந்து நிக்குது. என்ன கூட்டத்தை கூட காணோம், என்ன பெருசு, என்ன விஷயம்? தாத்தா நான் தான் வீட்டுல கிளம்பும் போதே சொன்னேன் இல்ல, உன்னை நடு ரோட்ல இறக்கி விட போறான்னு. பாத்தியா அதே மாதிரி நடந்துருச்சு. காஸ்டியூம்ஸ் பாத்தியா? டிஆர் ராஜகுமாரி அஞ்சலி தேவி பீரியட்ல இந்த அலம்பல் ஓகே, இப்ப அவசியமா அத அலை விட்டு போயிடு. தனியா நடு ரோட்ல உட்கார்றீங்களே, யாராவது கார் ஏத்தி கசிக்கிட்ட என்ன பண்ணுவீங்க? டேய் அது மனோகர சிவாஜிய பார்த்தது, அதுகிட்ட போய் வாங்க வீட்டுக்கு போலாம். டேய் டேய் நீங்க எல்லாம் போங்கப்பா, நான் போய் சிகரெட் பார்த்துட்டு வரேன். பெட்சே தனியால போய் என்ன பண்ண போற? தனியாடாத, பத்து விரல் இருக்கு பாத்துக்கறேன். போலீஸ்ல மாட்டினா பின்னிடுவாங்க. போலீஸ்காரங்க நான் கூட்டிட்டே போயிடுவேன். ஐயோ அவ்வளவு பத்து விரல். ஹலோ ஜீவா, நான் பிரியா பேசுறேன். ஹேய் பிரியா, என்ன திடீர்னு? சும்மாடா, என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பாடு டேஸ்ட் எப்படி? எது கேக்குற? இல்ல முருங்கக்காய் சாம்பார், கோஸ் பொரியல், சிக்கன் ஃப்ரை எல்லாம் எப்படி? உனக்கு எப்படி தெரியும் எங்க வீட்டு மெனு? பின்ன சமையல் பண்ண ஆளுக்கு தெரியாத மெனு? என்னது நீ சமையல் பண்ணியா? அப்ப எங்க அம்மா இன்னைக்கு என் மாமியாருக்கு ஃபுல் ரெஸ்ட். எப்படி டேஸ்டா சமையல் பண்றதுன்னு கிளாஸ் வேற எடுத்துக்க. நீ கிளாஸ் எடுத்தியா? பாத்து பாத்து ஓ மருமக திமிர பாத்து எங்க அம்மா மனசு மாறிட்டு போறாங்க. உன்னை வீட்டு விட்டு வெளியே தடுத்துட்டு போறாங்க. ஏய் நீ என்ன வேண்டான்னு சொன்னா கூட என் மாமியார் என்ன தவிர உன்ன வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு என் மாமியார் தலையில ஸ்ட்ராங்கா ஐஸ் வச்சிருக்க. பாத்துமா ஜலதோஷம் பிடிச்சு போதே எங்க அம்மாவுக்கு. ஒழுங்கா பொறுப்பு ஆபீஸ் போய் வேலை பார்த்துட்டு இருக்கான். இங்க இருந்து போன் பண்ண அவனை டிஸ்டர்ப் பண்றீங்களா? அப்பா பேர புள்ள பாசம் எல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கணும், வெளிப்படையா சொன்னா வழி மாறிடுவான்பா. நான் சொன்னதையே ஏகிட்ட சொல்லிட்டு போறான் பாரு. தாத்தா அம்மா சமைச்சு போட்டதுக்கே சார் இந்த வெயிட் போட்டுக்காரே. சொல்லுங்க, மரும சமைச்சு போட்டா என்ன ஆகுன்னு எனக்கு ஒன்னும் புரியலையே. அண்ணாத்த அண்ணாத்த திரும்பி பாரு, திரும்பி பாரு.
யார் அந்த கொடைக்கானல் வந்த குல்பியா? பையன் தெளிவா குல்பியை கவுத்துட்டான்னு நினைக்கிறேன். அட நீ வேற, அந்த பொண்ணுதான் இந்த பையனை கவுத்திருப்பான். எதிர் எதிர் ஊடு வேற. அப்படியா? நீ எப்ப பார்த்த? பையனுக்கு எல்லை சிரேஞ்சில சொத்து இருக்கு, அவனை கவுக்க மாட்டாலாம் என்ன? ஆட அவன் நினைச்சானா எவ்வளவு மாதிரி வாரத்து ஒத்தி பாக்கலாம் ஐயா. ஏன்பா ஒரே வாரத்துல கட் பண்ணி மேட்டர் முடிச்சுக்கோனுங்களா? பின்ன கார்ல எல்லா வேலையும் முடிஞ்சிரும். ஆனா இந்த மாதிரி பொண்ணுங்களாம் எந்த பணக்கார பையன் கூட சுத்தி வயிற்று ஒப்பிக்கிட்டு அப்புறம் ஆத்தாப்பணம் தெரியாம எங்கே போய் வயிற்று கழுவி விட்டு எந்த எலிச்சாய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிடுவாங்க. இதெல்லாம் நாட்டுல சகஜமா இருப்பான். எவன் கூட எவன் போன நமக்கு நாம குறைக்கிற வேலையை பார்ப்போம் தான். பச்சை புடவை கட்டி மேலே பார்க்கும் அப்பா பார்த்து போறமா கீழே விழுந்துட போற. ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல வச்ச சீப்பு பாத்தீங்களா? ஓன் டேபிள்ல வச்ச சீப்பு எனக்கு எப்படி தெரியும்? வர வர பிரியாவுக்கு எது எது எங்கெங்க இருக்குங்கிற ஞாபகமே எல்லாம் போகுது. ஏமா பிரியா, உனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உன் மனசு புண்படும்படியா அப்பா அப்பா வச்சு நடந்திருக்கேனா? இல்ல நீங்க ஏதாச்சும் கேட்டு அத வாங்கி தராம இல்லன்னு சொல்லிருக்கனா சொல்லுங்க. என்னப்பா திடீர்னு இப்படி கேக்குற? ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நீதான் எனக்கு பிள்ளையா பிறக்கணும்னு எப்பவும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். என்ன, எனக்கு ஒரே ஒரு குறைதான், உன் பொண்டாட்டி மட்டும் உசுரோட இருந்திருந்தானா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். என் பிள்ளைக்கு அந்த கொடுப்பினை இல்லையே, அதுதான்ப்பா என் மனசுக்கு குறையா இருக்கு. ஏமா பிரியா, உனக்கு ஏதாச்சும் குறை வச்சிருக்கனா? இல்லப்பா. இல்ல உங்க அம்மா இல்லங்கிறது? அதான் நீங்க இருக்கீங்களே அது போதும். அது இல்லடா, நீ ஏதாச்சும் ஆசைப்பட்டு நான் அத இதுவரைக்கும் அப்படி எதுவும் இல்லப்பா. ஏண்டா உனக்கு ஒண்ணே இல்ல டாடி? என் மனசுக்குள்ளாரே ஒரு ஆசை இருக்கு, நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டத நான் நிறைவேற்றி வச்சேன். ஏன் ஆசைய நீங்க எல்லாரும் சேர்ந்து நிறைவேற்றி வைக்கணும். கண்டிப்பா டாடி, நான் கூட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு இருக்கேன். சொல்லுமா? இல்லப்பா நீங்க முதல்ல சொல்லுங்க, நான் அப்புறமா சொல்றேன். அப்பாவுக்கு வெளிய முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நீ ஒன்னு பண்ணு, சாயந்தரம் 5:30 மணிக்கெல்லாம் கம்ப்யூட்டர் கிளாஸ்ல இருந்து வந்துரு, அப்ப சொல்றேன். ஏ மாடி, இந்த ஜெயில் பக்கமே போக கூடாதுப்பா. ஏன்? வெளிய இருக்க நல்லவன் பூரா உள்ள இருக்கா? அப்படியா? நான் என்ன சொல்றேன், வேற எங்க தாண்டா போறது? கோயிலுக்கு போல மச்சான். கோயிலே நமக்கு வேணாமாப்பா, கோயில்ல இருக்க சாமியார் எல்லாம் உள்ளே இருக்கான், நமக்கு கோயிலும் வேணாம் ஜெயிலும் வேணாம், தியேட்டர் போதுமாப்பா.